தமிழக வெற்றி கழக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்து வருவதற்கு என்ன பதிலடி கொடுப்பது என கேட்ட தாவைக்க நிர்வாகிகளிடம் விஜய் பதிலளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் நவம்பர் 3 நடந்தது. அப்போது இந்த கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றில் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியமானது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, ஆளுநர் பதவியை அகற்றுவது, நீட் தேர்வை ரத்து செய்வது, பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதுபோல் விஜய் மாநில நிர்வாகிகளுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். மேலும் அவர்களுடன் 5 தனித்தனியாக வரவழைத்து பேசியிருக்கிறார். அப்போது விஜய், இந்த மாநாடு வெற்றியடைந்ததற்கு காரணமே நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான், நீங்கள் இல்லாவிட்டால் இது சாத்தியமில்லை என கூறி நெகிழ்ந்தாராம். மேலும் தாவைக்க மாநாட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் சுட்டிக்காட்டுமாறும் கேட்டுக்கொண்டாராம். ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுக்கு தெரிந்த குறைகளையும் கூறினார்களாம். மேலும் விஜயிடம் 5 தனியே பேசிய நிர்வாகிகள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதற்கு விஜய் புன்னகைத்தபடியே இருந்தாராம், பதில் எதுவும் சொல்லவில்லையாம். அதுபோல் விஜயுடன் தனியாக பேசிய அனைத்து நிர்வாகிகளும் வரும் 2026 விஜய் தங்கள் தொகுதியில் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவரிடமும் தெரிவித்தனராம். அதற்கும் புன்னகைத்த விஜய் போட்டியிடுவது குறித்து பிறகு பேசுவோம் என்றாராம். அதே போல தாவைக்க கொள்கை குறித்தும் தீர்மானங்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்கிறாரே, அதற்கு என்ன மாதிரியான பதிலடியை கொடுப்பது என கேட்க நினைத்த நிர்வாகிகள் சீமான் பெயரை சொன்னதுமே விஜய் புரிந்து கொண்டு சிரித்தபடி அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் கடந்து சென்று கட்சி பணியாற்றுங்கள் என்று கூறி டாபிக்கை சேஞ்ச் செய்து விட்டாராம். தாவைக்க செயற்குழு கூட்டம் முடிவடைந்ததும் வெளியே வந்த புஷியானந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது தாவைக்க தீர்மானங்கள் குறித்து கூறிய சீமானின் கருத்து பற்றி அவரிடமும் கேட்டதற்கு அவரும் இடத்தை விட்டு நழுவிட்டார். எனவே விஜய் சொன்னதற்கேற்றார் போல் புஷியானந்த் நடந்து கொண்டார். இந்த செயற்குழு கூட்டத்தில் சீமானுக்கு விஜய் காட்டமாக பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்கவில்லை.